உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஏரிகளிலே, குளங்களிலே ஓரமாக கூட்டமாக தன்னை அபிவிருத்தி செய்து கொண்டு பசுமையாக காட்சியளிக்கின்ற ஒரு தாவரம் ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை வீட்ஸ் என்று தேவையில்லாத ஒரு தாவரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மிகுந்த மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த ஆகாய தாமரை இலையை வாங்கி அதை நசுக்கி மைய விழுதாக்கி மேற்பற்றாக போட்டு வருகின்ற பொழுது தொழுநோய் புண்கள் முதலாக அனைத்து புண்களையும் ஆற்ற வல்லதாக, கரப்பான் முதலாக அனைத்து தோல் நோய்களையும் துடைக்க வல்லதாக இந்த ஆகாய தாமரை விழுது விளங்குவது மட்டுமல்லாமல் வந்த புண் போன இடம் தெரியாமல் போக்குவிக்கின்ற ஒரு அற்புதமான மருந்தாக ஆகாய தாமரை விளங்குகிறது. இந்த ஆகாய தாமரை விழுதை ஆசன வாயிலே அன்றாடம் சில நாட்கள் வைத்து கட்டி வருவதனாலே இந்த உள் மூலம் வெளி மூலம் இந்த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த மூலம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற அற்புதமான மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜஸ்டிஷியா ஆடா தோடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆடா தோடை. இந்த ஆடா தோடைக்கும் ஐந்தாறு மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்று சொல்வார்கள். குரல் வளத்தை சரி செய்வதிலே ஆடா தோடைக்கு மிக்க ஒரு மூலிகை இல்லை என்று நாம் சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஆடா தோடை வேரை வாங்கி அதை பொடித்து சலித்து சூரணமாக வைத்து கொண்டு 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து அந்தி சந்தி என்று இரு வேளை கருவுற்ற தாய்மார்களுக்கு கடைசி 3 வாரங்கள் அன்றாடம் 2 வேளை அதை தீநீராக கொடுத்து வருகின்ற பொழுது கருப்பையிலே தேங்கி இருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் சுகப்பிரசவத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த ஆடா தோடை வேறு சூரண தீநீர் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குங்கிலியம் என்று தமிழ் பெயராலே சொல்லப்பெறுவது, குக்குலு என்று வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது, இங்கே நாம் பார்ப்பது வெள்ளை குங்கிலியம். இது வெள்ளை போக்கு என்று சொல்லக்கூடிய லுகேரியா என்கின்ற நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அதிக இரத்தப்போக்கு என்கின்ற பெரும்பாடு மெனோரேஜியா என்கின்ற அதிக இரத்தத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இது ஒரு ஸ்டிப்டிக் ஹெமஸ்டெட்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒரு தன்மையுடையது மட்டுமல்லாமல் மேக நோய்கள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கு நோய்களை போக்கக்கூடிய தன்மையுடையதாக ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது வலி நிவாரணியாக வீக்கம் கரைச்சியாக திகழ்கிறது. இந்த குக்குலு என்று சொல்லக்கூடிய குங்கிலியம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு குங்கிலியத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, குங்கிலியத்தை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். குங்கிலியம் அப்படின்றது கருமருது அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிசின். இந்த குங்கிலியத்துல பார்த்தோம்னா வெள்ளை குங்கிலியம், சிவப்பு குங்கிலியம், பூனை கண் குங்கிலியம் பல வகைகள் இருக்கு. இந்த வெள்ளை குங்கிலியத்தை நாட்டு குங்கிலியம் சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்ல ஈஸியா அவைலபிளா இருக்கிறது. இந்த வெள்ளை குங்கிலியத்தை பயன்படுத்தி நாம இப்போ அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து, கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் குங்கிலிய பொடி, ஜாதிக்காய் பொடி, மாம்பருப்பு இடித்தது, கருவேலம் பிசின். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம இதோட
பொடித்த குங்கிலியம் ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். அதோட ஜாதிக்காய் பொடி 2 சிட்டிகை அளவு. ஜாதிக்காய் பொடி அதிகமாக சேர்த்தோம்னா குமட்டல் உண்டாகும். 2 சிட்டிகை போதுமானதாக இருக்கும். நம்ம மாம்பருப்பு, மாங்காய் கொட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை மட்டும் எடுத்து காய வச்சு இங்கே இடித்து வச்சுருக்கோம். இந்த மாம்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மாம்பருப்பு நம்ம 2-3 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேலம் பிசுன்னு சேர்த்துக்கலாம். கருவேலம் பிசில் நம்ம முதலே ஊற வச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்குடலில் புண்கள் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும். அதே போல் வயிற்று வலித்து அவர்களுக்கு மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அடிக்கடி அவர்களுக்கு கழிச்சலும் உண்டாகும். அதே போல் ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி கழிச்சல் உண்டாகும். நமக்கு தொற்றுகள் ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது ஃபுட் பாய்சனிங்னாலேயும் கழிச்சல் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம குங்கிலியத்தோட ஜாதிக்காய், கருவேலம் பிசின், மாம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும்பொழுது குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இதே மருந்து நம்ம வெள்ளைப்படுதலுக்கும் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தாலோ அல்லது துர்நாற்றத்துடன் வெள்ளைப்படுதல் இருந்தாலோ இந்த மருந்தை பயன்படுத்தலாம். குங்கிலியத்தை நம்ம புண்களை ஆற்றுவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த குங்கிலியத்தை எடுத்து நம்ம பசு வெண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு வாயில் வரக்கூடிய புண்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ரணங்களும் ஆறும். குங்கிலியத்தை நாம் மூட்டு வலிக்கான புற மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நம்ம முக்கூட்டு எண்ணெய் தயார் பண்ணும்பொழுது அதோட கொஞ்சம் குங்கிலியமும் சேர்த்து அந்த எண்ணெய் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மூட்டில் ஏற்படக்கூடிய வலி வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ நம்ம குங்கிலியத்தோட ஜாதிக்காய், மாம்பருப்பு, கருவேலம் பிசின் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த வடிகட்டிடலாம். குங்கிலியம், ஜாதிக்காய், மாம்பருப்பு, கருவேலம் பிசின் சேர்ந்த இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பெரும்பாடு மேகம் போம், பேராத உடலில் அரும்பிய புண் ஆறும், குறும்பான என்புருக்கி புண் சீழும் ஏகும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே ஒரு பாட்டிலே அகத்தியர் இந்த குங்கிலியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். பெரும்பாடு என்று சொல்லுகிற மெனோரேஜியா, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற அதிகமான இரத்தப்போக்கு, இதனாலே ஏற்படுகின்ற அனீமியா என்கின்ற இரத்த சோகை, இவற்றை போக்குகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக இந்த குங்கிலியம் திகழ்கிறது. ஒரு ஸ்ட்ரிப்டிக் ஹெமஸ்டெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. மேகம் என்று சொல்லுகின்ற ஒழுக்குகள், வெள்ளை ஒழுக்கு, குனேரியா என்கின்ற சீழ் ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதாவது அடம் பிடித்து கொண்டு விடாது, நான் போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற புண்களையெல்லாம் ஆற்றுகின்ற புறமருந்தாக இந்த குங்கிலியமும் தேன் மெழுகும் சேர்ந்து ஒரு எண்ணெயாக நமக்கு மேற்பூச்சு மருந்தாக பயன் தருகிறது. என்புருக்கி நோய் என்று சொல்லுகின்ற நிலையிலே இது எலும்பை கரைத்து மேனியை மெலிதாக செய்கின்ற நிலையிலே இந்த குங்கிலியத்தை நாம் சிறிதளவு உள்ளுக்கு நாம் உண்டு வருகின்ற நிலையிலே, வெண்ணையோடு குழைத்து நாம் உண்ணுகின்ற நிலையிலே இந்த என்புருக்கியை போக்கி சீர் மேகத்தையெல்லாம் சீர் செய்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக குங்கிலியம் பயன் தருகிறது. இதனோடு சாதிக்காய், மிருஷ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதிக்காய், மணமுடையது, உணவிலே மணத்துக்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கக்கூடிய ஒன்று, செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு அகட்டு வாயு அகற்றியாக, ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்றிலே சேர்கின்ற வாயுவை அகற்றக்கூடிய ஒன்றாக, ஆன்டிஹெல்மிடிக் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற புழுக்களை பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே நல்ல ஒரு சீரணத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக, இதயத்துக்கு இதமான ஒன்றாக இந்த சாதிக்காய் விளங்குகிறது. குங்கிலியத்தோடு சாதிக்காய் சேர்ந்து எப்படி மருந்து ஆகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.